ஜீவனுள்ள தேவன கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொன்னால் சத்தியத்தை அறிவீர்கள், பிரசங்கம் கேட்பின்னு சொல்லல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கி கொண்டே இருக்கும். இன்னைக்கு நமக்கு தேவை விடுதலை தான், நமக்கு தேவை வெற்றி தான். இந்த நாளில் 1 தீமோத்தேயு 2:2 வாசித்து தியானம் பண்ண போகிறோம். 1 தீமோத்தேயு 2:2, நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒடுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும், ஜபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்கும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நீங்கள் ஜபம் பண்ணுகிறீர்களா? ஜபம் பண்ணா நீங்க அமைதியான ஜீவனத்தை செய்வீங்களா? கலகம் இல்லாமல் கர்த்தரை காப்பாற்றி நடத்துவாராம். எங்க பார்த்தாலும் கலகங்கள், எங்க பார்த்தாலும் போராட்டங்கள், உலகம் இப்படி ஆயிடுச்சுப்போம். இப்படிப்பட்ட காலங்களிலே நீ அமைதியா ஜீவனம் பண்ணணும்னா நீ ஜெபமணி தான் ஆகணும். ஜபிக்கவில்லை என்றால் நீ ஜெயிக்கவே ஜெயிக்க முடியாது. அநேக கிறிஸ்தவர்கள் கடமைக்காக மந்திரம் ஓதி கொண்டிருக்க மாதிரி ஜெபிக்கிறார்கள். இல்ல, கருத்தா ஜெபமணும், ஆவில ஜெபமணும், அப்பொழுதுதான் தேவன் ஆசீர்வதிப்பார். ரெண்டு காரியம் சொல்ல போகிறேன். ஒண்ணு, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ரெண்டு, ஆளுகிற ராஜாக்களுக்கு அதிகாரிக்காக ஜெபம், நாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்கள். வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்கள், நாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்கள். வீட்டில் ஜெபம் பண்ணால் வீட்டில் கலகம் இல்லாமல் அமைதி இருக்கும். நாட்டுக்கு ஜெபம் பண்ணால் கலகம் இல்லாமல் சமாதானம் உண்டாயிருக்கும். எனவே இந்த நாளிலே இந்த சத்தியத்தை உங்களோடு பேசுகிற கருத்து, ஒன்று, ஓ வீட்டுக்காக நீ ஜெபமணினால் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், கிருபை கிடைக்கும். ரெண்டு பேர் ஒருமித்து இருப்பது தான் கணவன் மனைவி. எங்க ஒருமித்து இருக்காங்க? சண்டை, எப்பவாதான் சண்டை, பேய் சண்டை, நாய் சண்டை. வாழ்க்கையில் இயேசப்பா இருக்க மாட்டார். உன் தேவனோடு இருக்க வேண்டும் என்றால் நீ ஜெபமணனும். இங்கிலீஷில் வார்த்தை சொல்லுவாங்க, The family that prays together will stay together. ஒன்றுபட்டு ஜெபிக்கிற குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். போராடுகிற குடும்பம் பிச்சு பிச்சுக்கு மூல மூலைக்கு போயிடும். இப்பொழுதும் நான் பிரசங்கம் பண்ணாமல் ஆலோசனை கவனிச்சிங்க. மத்திய லூக்கா சுவிசேஷம் 11:17 அவர்களுடைய சிந்தனையை அவர் அறிந்து அவரை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்க எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்க எந்த வீடும் விழுந்து போவோம். நீங்கள் பிரிந்திருக்கிறீர்களா? விழுந்துருவீங்க. ஐக்கியப்பட்டிருக்கீங்களா? ஜெயிச்சிருவீங்க. தேவஜனமே, அதிக கவனமாக எச்சரிக்கையாக இருந்து தேவன் நம்புங்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று உலகத்தை சொல்லுகிறார்கள். ஒன்றுபட்டு இருக்கிறோமா? உண்மையா ஒன்றுபட்டு ஜெபிக்கிறோமா? திரளான விசுவாசிகள் கூட்டத்தார் ஒருமித்து ஜெபித்த போது கூடி வந்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கூடி இந்த இடம் அசையும், விசுவாசி நகர்ந்து ஓடிடும். இப்படிப்பட்ட கிருபை நமக்கு உண்டா? ப்ரைஸ் தி லார்ட். அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை. ஏனென்றால் ஜபம் இல்லை. இப்படி சொல்றதை கவனமாக கவனிங்க. இந்த உலகத்தின் ஆதிக்கம் நம்ம வந்து மோதும் போது நமக்கு கசப்பு, வெறுப்பு, விகற்பம், வித்தியாசம் வரும். உலகத்தின் அதிபதி உன்னை ஆளுகை செய்ய இடம் கொடுக்கும்போது நீ தடம் மாறி போய் விடுவாய். தேவன் நினைப்பது வேற, நீ நினைப்பது வேறன்னு ஆயிடும். ஜெபிக்கும் போது தேவ மகிமை மீது பிரகாசிக்கும் போது
இந்த உலகத்தின் ஆதிக்கம் ஒன்று விலகுகிறது. விலகும் போது தேவ சிந்தை உனக்கு உண்டாயிருக்கும், தேவனுடைய பிரசன்னம் மத்தியில் அசைவாடும், தேவன் தன் நாமத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய கிருபை நீ பெற்றுக்கொள்வாய். ஜீவன தேவனாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே ஜெபிக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார். அடிக்கடி உதாரணம் சொல்லுவோம், ஒரு பிரசங்கியார் அமெரிக்காவில் நினைக்கிறேன், தி டெவில் ட்ரம்பிள்ஸ் வென் ஹி சீஸ் தி வீக்கஸ்ட் செயின்ட் அப்பான் ஹிஸ் நீஸ் அப்படின்னு பிரசங்கம் பண்ணறார். தமிழில் சொன்ன கேட்டுங்க, ஒரு பலவீனமான ஒரு தேவ மனுஷன் விசுவாசி முழங்கால் இருக்க பார்த்தா பிசாசு நடுங்குவானா? உண்மையாகவா? உண்மையாகத்தான். நீ முழங்கால் போடும்போது பேய் தோத்து போன அர்த்தம், நீ ஜெபிக்காத போது சத்துரு மேற்கொள்வான் அர்த்தம். இதை கேட்ட ஒரு சிறு பிள்ளை வந்து நேர வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லி படுத்துடும் அந்த பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளை ரொம்ப நேரம் ஜெபிச்சே இருக்காள். உடனே அம்மா கேட்டா, நீ வாட் ஹேப்பன் டு யூ, ஓய் வாட் ஆர் யூ டூயிங் நவ்? உடனே படுத்துருவே, என்ன பண்ணிட்டு இருக்க? பிள்ளை சொன்னார், மம்மி பிரசிங்க சொன்னார்ல, ஒரு ஏழை ஒரு பேதை வீக்கு ஒரு செயின்ட் கூட முழங்கால் இருக்கும்போது பிசாசு நடுங்குவான்னு. ஆகவே ஐ வாண்ட் டு சீ த டெவில் ட்ரம்பிளிங், பிசாசு நடுங்குவதை பார்க்க விரும்புகிறேன், ஆகவே நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னாலும் சின்ன பிள்ளை. நீ ஜெபித்தால் பிசாசு நடுங்குவான், நீ ஜெபிக்கவில்லை என்றால் பிசாசு கண்டு நீ நடுங்கு கொண்டு தான் இருக்க வேண்டும். எங்க பார்த்தாலும் பயம் 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 பயம். ஏன் பயம் தெரியுமா? தேவனோடு இல்லை, தேவனோடு நீ இல்லை. நீ தேவனோடு இருந்தால் தேவனோடு இருப்பார், தேவனோடு இருந்தால் நீ பயப்பட மாட்டாய். எவ்வளவு பெரிய பாக்கியம். இதை நினைக்கும் போது ரொம்ப இவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு கிடைக்கும். தேவன பட்சத்தில் இருந்தால் நம் விரோதமா இருப்போம் யார்? யாருமே இல்லையே. தேவனோடு இருக்கிறாரா? தேவனோடு நாம் இருப்பதற்குத்தான் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்து விரோதமா இருக்க பிசாசு நாதிக்கங்களை தேவன் வேறெடுத்து விடுகிறார். அந்த ஆதிக்கம் உன் குடும்பத்தை பற்றாது, உன் பிள்ளைகளை பேய் பிடிக்காது. ஏனென்றால் நீ ஜோமணி ஜோமணி வேலி அடைத்து வைத்திருக்கிறாய், அது வேலியை தாண்டி பிசாசு வராது. ஏன் வந்துட்டு நீ தான் இடம் கொடுத்துட்ட, நீ தான் பிசாசுக்கு இடம் கொடுத்தாய். பிசாசு இடம் கொடுத்ததுனால உள்ள வந்துட்டான். இப்ப ஓட்டுறதுக்கு தலைகளை வந்து போராடுறீங்க. உள்ள வந்துட்டா அவன் பிடுங்காம போக மாட்டான், ஆனால் உள்ள வந்தாலும் ஜெயிக்கிறது வழி உண்டு. ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கள், வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்க 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 அபிஷேகம் நிரம்பும், ஜெபிக்க ஜெபிக்க பிரகாசம் பெருகும், ஜெபிக்க ஜெபிக்க நீ மேலோங்குவாய், நீ எழும்பி பிரகாசிப்பாய். அடிக்கடி நான் எனக்கு சொல்லிக் கொள்வதும் அதை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், நான் அநேகருக்கு பிரியமாக இருக்க காரணமாக இருந்தது ஜெபந்தான். நான் எந்த ஊழியத்தில் ஊழியர்கள்கிட்ட போவே பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு பெரிய ஒரு கனமான ஊழியம்தான். பெரிய ஒரு ஆட்டு குனிஞ்சே போய் பேசிட்டு குனிஞ்சே வந்துடும். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் கூடவே பென்ஸ்கால உட்கார்ந்து பிரயாணம் பண்ணி போய் ஊழியம் பண்ணி காரியத்தை கற்றுக்கொண்டு. காரணம் என்னவென்றால், நான் ஜெபிக்கிற பையனாக இருக்க போய் அவர் தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டார். சின்ன கூப்பிடுவார், நான் கீழே உட்காந்துருப்பேன், சேர் உட்காந்துட்டு பேசுவார், நானும் அப்படியே கேட்டுகிட்டே இருப்பேன். சந்தோஷமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஏய் நாங்கள் தான் பயப்படுறோம், நீ எப்படி போயிட்டு வரீங்க? அது தேவ பிறந்த மாதிரி இருக்குதா? உனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ மிருகமாக இருந்ததுனா பிரச்சனை தான். தேவ ஜனமே, தேவனோடு இருக்கிறாயா? ஜெபிக்கிறாயா? அதுக்கப்புறம் சொல்றத கவனிச்சிங்க, நான் முதலாவது பிரசங்கம் பண்ண கற்றுக்கொள்ளவில்லை, நான் முதலாவது பேய் ஓட்ட கற்றுக்கொள்ளவில்லை, நான் முதலாவது ஊழி செய்ய கற்றுக்கொள்ளவில்லை, முதலாவது ஜெபிக்க நான் கற்றுக்கொண்டேன்.
நல்லா ஜெபிக்க கற்றுக்கொண்டால் எல்லாத்தையும் கற்றுக்கலாம், எல்லாத்தையும் கற்றுக்கலாம். சர்வ வல்லமின தேவனாக கற்று சோத்திரம் உண்டாவதுதான். ஒரு நாள் வந்து தேவன் ஒரு கார் ஆம்னி வேன் தந்தார். அது தந்த ஒரு பாத காரணமாக இருந்த ஒரு சகோதரி என்னை கூப்பிட்டு போயிட்டு, பாஸ்டர் கார் கற்றுக்கலாம்னு கூப்பிட்டு போயிட்டாப்புல. போ வரும்போது கார் நான் ஓட்டிட்டு வரேன். அப்போ அந்த தம்பி சொல்லாப்புல, அந்த HR மேனேஜர், பாஸ்டர் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது பாஸ்டர். என்னது? ஜெபிக்க வந்துட்டா எல்லாமே வந்துடும் தெரியுது பாஸ்டர். போகும்போது உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, வரும்போது நீங்கள் வண்டி ஓட்டு வரீங்களா? காரணம், ஐ நோ தி யூ ஆர் ப்ரேயிங் மேன், யூ லேர்ன் த லெசன் ஃப்ரம் த லார்ட். ஜெபி, ஜெயம் கிடைக்கும். ஜெபி, தடைகள் உடையும். ஜெபி, மேன்மை அடையும். சரிப்பா, குடும்பத்தில் நீ பாதுகாப்பாக இருப்பதற்கு ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். லைஃப் லாங் ஜெபிச்சுட்டே இருக்கணும். நான் ஜெபிச்சிட்டேன், ஜெபிச்சுட்டே இருக்கணும். அது உன் மேல விழுந்த கடன், கடமை. அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான், நான் எப்பவுமே ஓடிய முடிச்ச பிறகு ரொம்ப ஜெபம் பண்ண, பிரயாணம் பண்ணும்போதும் பஸ்ல போகும்போது பிரயாணம் பண்ணும்போதும் ஜெபிக்கும் போது சில பேர் பார்ப்பாங்க, இன்னும் எப்பவுமே ஜெபிக்கணுமா? ஜெபமா? பைத்தியமா இருக்கும், பைத்தியமா இருக்கும். எவனா எதை பேசி போட்டோம்பா? நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். யாருக்கு, யாருக்கு நீ பைத்தியம்? பேய்க்கு பைத்தியம், பாவத்துக்கு பைத்தியம், உலகத்துக்கு பைத்தியம், இயேசுக்கு பைத்தியம். தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது உலகத்தினுடைய ஞானத்தை காட்டும் பலமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே சகோதரி, சகோதரி, இப்போ முக்கியமான பாயிண்ட் வருவோமா? வேதம் சொல்றது, நீ ராஜாக்களுக்கு ஜெபம் பண்ணாட்டி கலகம் வந்துடும் அப்படின்னு இருக்கு பைபிள்ல. கலவரம் வந்துடுமா? இந்த நாட்களிலே நாம் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கணும். எதுக்கு? அமைதலாக, அமைதல் உண்டாகத்தான் ஜெபிக்கிறோம், சமாதானம் உண்டாகத்தான் ஜெபிக்கிறோம். நாட்டில் சமாதானம் இல்லை என்றால் வீட்டிலும் சமாதானம் இருக்காது. எனவே நாட்டுக்காக அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் ராஜாக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம் பண்றீங்களா? இப்பொழுதும் கவனியுங்கள், 1930களிலே ஜெர்மன் தேசத்தில் நிர்விசாரத்தில் மக்கள் இருந்தார்கள். சர்ச்சைக்கு கடமைக்கு போக வேண்டியது, ஜெபம் பண்ண வேண்டியது, வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, குடிக்க வேண்டியது, கழிக்க வேண்டியது, அவ்வளவுதான். நாட்டுக்காய் ஜெபிக்கணுங்கிற உணர்வு மக்களுக்குள் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு பயங்கரமான பிசாசு மனுஷன் எழும்பினான். அவன் பேர் அடோல்ஃப் ஹிட்லர்னு பேர். பயங்கரமான மிருகம், லட்சக்கணக்கான மக்களை பொசுக்கி கொன்று போட்டவன். அவன் சட்டம் போடுகிறான், இன்றைக்கு 22,000 யூதர்கள் கொல்ல வேண்டும். ரைட், எவ்வளவு பேர் கொண்டு இருக்கீங்க? 2,000 இல்லையே, 5,000 சொன்னேன் நானு. இப்படி தினம் தினமும் கொலை பாதகனாய் கொலை செய்த மனுஷன் எழும்பு விட்டது பாவம் தானே? தேவஜனமே, பேய் எழும்புகிறான், நீ கண்டுங்கிறாம இருக்கிறாய். பேய் உனக்கு உடம்பு வந்த பிறகு நீ ஐயோ குயின் கத்தி புரிஞ்சு கிடையாத. கிறிஸ்தவ ஜனமே, தூங்கி கொண்டிருக்கிறாய். எவ்வளவு நாளைக்கு தூங்குவாய்? தூக்கத்திலே சத்துரை பிடித்து விட்டால் விழிக்க மாட்டாயே. இந்த உணர்வு நிறைய பேருக்கு இல்லாம இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமை என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுது, நீ போராடணும்னு எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டல உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நிறைய பேர் ஜபம் பண்றோம், ஆனால் ஜபத்துக்கு மேலோ ஜபம் இருக்கு, அதுதான் போராட்ட ஜபம்.
யுத்த வீரன் எப்படி யுத்தம் பண்ணி சத்ருடன் போராடுகிறானோ அப்படிப்பட்ட போராட்டத்தை நீ ஜபத்தில் போராட வேண்டும். லூக்கா 10:19 கர்த்தர் சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கணும், சத்ருடைய சகல வல்லமை மேற்கொள்ளணும், அதுக்குரிய அதிகாரத்தை பெற்று ஜெபிக்கணும், அப்பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. போராடுகிறாயா? காலமெல்லாம் கடன், காலமெல்லாம் வியாதி, காலமெல்லாம் கஷ்டம். எப்படி நீ போராடி கொண்டிருந்தால் பேரோடு போராட முடியாது, பேரோடு போராட முடியாது. பெயரோடு போராட வேண்டும் என்றால் நீ ஜபத்தில் போராட வேண்டும், ஜபத்தில் போராட வேண்டும். சத்துரு எழும்பும் போதே நீ போராடி ஜபித்தால் தேவன் விடுதி தந்துடுவார். ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு தேவ மனுஷன் இங்கிலாந்தில் ஊழியம் பண்ணும் போது, இங்கிலாந்தில் ஒரு ராணி வந்தால், அவன் பேர் பிளட்டி ராணின்னு பேர், ஆளை கொள்றதுதான் வேலையே, பயங்கரமான பிசாஸ் இங்கிலாந்து தேசத்தை ஆட்சி படைச்சா. ஜான் நாக்ஸ் ஜெபம் பண்ணுகிறார், ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபம் வந்து அந்த மகாராணியை அசைக்குது. அந்த ராணி, மேரி ராணி சொல்றா, ஐரோப்பானுடைய படைகளால் விரோதம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஆனால் ஜான் நாக்ஸ் ஜெபிக்கும் போது எனக்கு பயம் வருகிறது. இன்றைக்கு நம்ம நாட்டில் இருக்க ஆவிகளை அடக்க வேண்டுமா? ஜெபி, ஒன்றுபட்டு ஜெபி, உண்மையா ஜெபி. ஒருவராகும் கெட்டு போவது நம்ம நோக்கம் கிடையாது. கிறிஸ்தவர்களே, நம்ம நோக்கம் இந்தியா கிறிஸ்தவ நாடு ஆகணும்னு நோக்கம் நமக்கு கிடையாது. ஒவ்வொரு ஆத்மாவும் இயேசு ரட்சிப்பை பெற்று பரலோகம் போய் சேரும். ஒரு ஊர்ல, இதோ சீக்கிரம் இயேசு வருகிறார், ஆயத்தமாயிரு அப்படின்னு வசனம் எழுதி வச்சிருக்கேன். விரோதமான ஜனங்கள் எழுது என்ன எழுதுன்னு தெரியுமா? கேளு, இயேசுவே சீக்கிரம் வந்து கிறிஸ்தவெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்க, நாங்களாவது நிம்மதியா இருக்கிறோம். அந்த அளவுக்கு எதிரிகள் நம்புகிற அளவுக்கு உறுதியா இருக்கிறார்கள். நாம் வருகையை நம்புகிறோமா? இந்த நாளமையில நாம வைராகியமா ஜெபிக்கவில்லை என்றால் கொடுமையான ஆதிக்கம் தேசத்தை மூடிவிடும். போராடுங்கள், எல்லாமே கிறிஸ்தவம்தான். எல்லாம், அதாவது பிரேஸ் லார்ட் விளாடிமிர் புட்டின், விளாடிமிர் யார் தெரியுமா? ஒரு செயிண்ட், அவன் கிறிஸ்தவ தான். ஏன் இப்படி உலகத்தை அடிக்கிறாங்க? பேய் வந்துட்டு அந்த இடத்துல. இப்போ ரஷ்யாவிலும் அப்படி நிலைமை ஏற்பட்டது போது ஓ நிறைய சிக்கல் ஏற்பட்டது. ரொம்ப தந்திரமாய் அவங்க சொன்னாங்க, அன்றென்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று இயேசு சொன்னார். அவரும் கம்யூனிஸ்ட் தான். எப்படி? அவரு கம்யூனிஸ்ட் தான். ஏன்னா அன்னன்னைக்கு ஆகாரம் கொடுக்கணும். நாங்கள் கம்யூனிஸ்டாரது கவிதை ஞாபகம் வருது, வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான். எப்படி? என்ன, கண்ணை மூடி சத்துரு கலசிச்சப்பா, தப்பிச்சுட்ட கட்டல் கருவினார். ஆகவே எல்லாரும் சர்ச்சில் இயேசுநாத படத்தை வைங்க, பக்கத்தில் லெனின் படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் வைங்க, நாங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லி தேவராஜ்யத்தையே முடக்கிட்டாங்க. கடைசியில் பைபிள் வச்சிருந்தா அவனுக்கு 15 வருஷம் கடுங்கால் தண்டனை. அப்படின்ட்டு பாருங்க, இன்னைக்கு தேவஜனமே இந்தியாவில் சுதந்திரத்தை வச்சுட்டு சொத்து சேர்த்தீங்க, ஆட்களை சேர்த்தீங்க, என் பேர் புகழ் சேர்த்தீங்க, சத்துரு வந்துட்டா ஜீவன் போயிடும், என்ன செய்வீங்க? போராட வேண்டிய இடத்துல தூங்கி விழுந்திருந்தால் தூக்கத்திலே சத்துருவன் வாடிக்கொண்டு போய் விடுவானே, என்ன செய்வீங்க? ஆகவே இந்த நாட்களில் ஜெபிக்கிற நாட்கள், எழும்பி பிரகாசிக்கிற நாட்கள், தேவனுக்காக போராடுகிற நாட்கள்,
அப்பொழுது ரிச்சர் நம்பரனை பற்றி சொல்லிட்டு ஜான் மேக்ஸ் பற்றி சொல்கிறேன். ரிச்சர் நம்பரன் வந்து அவங்க கூப்பிட்றாங்க, கம்யூனிஸ்ட் நாட்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு எல்லா ஊழியர்கள் கூப்பிட்டுட்டு பேசுகிறாங்க. இப்படி கம்யூனிஸ்டன்னா கிறிஸ்தவம், கிறிஸ்தவம் கம்யூனிஸ்டம். நான் ஒரு காலத்து கம்யூனிஸ்டாக இருந்தவன். உடனே அவங்க கம்யூனிஸ்ட் பைபிள் எழுந்தவங்க, நீங்கள்லாம் ஆடுகள், நாங்கள் ஓநாய்கள், பீறி போட்டு விடுவோம். இவர் எழுதுவாரு, ஓநாய்கள் நீங்கள், எங்கள் தேவன் யூத ராஜசிங்கம், யூத ராஜசிங்கத்துக்கு முன்னாடி ஓநாய் கதி என்னாகும் பார்த்துங்க. அதே மாதிரி ஆயிடுச்சு, இப்போ கம்யூனிஸ்டம் இல்லாமல் போயிடுச்சு. என்ன குடும்பப்படுத்தணும் தெரியுமா கிறிஸ்தவங்களை? உடனே அந்த மீட்டிங்கில் ரிச்சர்ட் உம்பரனோட மனைவி ஜூடி உம்பரன், கட்டையாருங்க அம்மா, பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் வைராக்கியம், தேவனுக்கான வைராக்கியம். ரிச்சர்ட் உம்பரன் ஐயா வந்து ஒரு ரெவரண்ட், சர்ச்சுக்கு ஊழியக்காரர். உடனே அந்த மீட்டிங்கில் நம்ம சொல்கிறாங்க, கணவனை பார்த்து, ஐயா இயேசுநாதன் மூஞ்சில் கால் துப்புறாங்களே, அது தொடைக்க மாட்டீங்களா? இங்கே பாருமா, நான் தொடக்க இடமுன்னா நீ கணவன் இழந்துடுவேன், என்ன சொல்கிற? அந்த மாதிரி என்ன சொல்லணும் தெரியுமா? என் தேவனுடைய அவமானத்தை தொடக்க பக்கு இல்லாத புருஷன் எனக்கு இருக்கிற விட இல்லாமல் இருக்கு நல்லது. என்ன வைராக்கியம், ஜீவனை வெறுக்கிறவன் ஆதாயப்படுத்திக் கொள்வான்னு சொன்னாரே. என் தேவனுடைய அவமானத்தை தொடக்க பக்கு இல்லாத மனுஷன் எனக்கு புருஷனாக இருப்பதற்கு விருப்பம் இல்லை. உடனே வைராக்கியம் வந்து எடுத்து சொன்னார், நீங்கள் சொல்வதெல்லாம் போய், இயேசு கிறிஸ்து உலகத்தை வந்து நித்திய ஜீவனை தருவதற்காக வந்தார் வந்தார் என்று சொன்ன உடனே அவர் கொண்டு போய் 14 வருஷம் சூரியனுக்கான இடத்துல சிறையில் வச்சாங்க. சூரியனை பார்க்க முடியாத இடத்துல சிறையில் வச்சாங்க 14 வருஷம். காது கேட்குதா? காது கேட்குதா? அந்த தெய்வ மனுஷன் வைராக்கியமாக இருந்து வெற்றியை கண்டு கடைசியில் கம்யூனிஸ்டுக்காரங்க என்ன செஞ்சான்னா, இவர் வித்துருவோம், எல்லாம் முக்கியமாக நான் வித்துருன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம், பணக்கார குடும்பம் பணம் கொடுத்து அவரை விடுதலையாக்கி கொண்டாங்க 14 வருஷத்து பிறகு. அவர் சோதித்து பார்த்த பிறகு இவ்வளவு உபத்திரத்தை சகித்த ஒரு மனுஷன் உயிரிழக்க வாய்ப்பே இல்லை. ஆகவே ரத்த சாட்சி என்றால் இயேசுக்காய் செத்தவர்கள் மறித்தவர்கள் தான் ரத்த சாட்சி. அவர் என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? உயிருள்ள ரத்த சாட்சி. திருநெல்வேலிக்கு வந்தார், ஓடியம் பண்ணார், சந்தோஷமான தேவ கிருபை எங்களை உணர முடிஞ்சது. தேவஜனமே போராடு, சத்ரு எழும்புவதற்கு முன்னாடி போராடு. நீதிமொழி 22:3 எழுதியிருக்க பிரகாரமாய் விவேகி ஆபத்தை முன் அறிந்து தப்பித்துக் கொள்ள வழியை பார்ப்பான், மூடன் நெடுக போய் தண்டிக்கப்படுவான், நெடுக்க போய் சவதிப்படுவான், சஞ்சலப்படுவான், சாவான். இன்றைக்கு கிறிஸ்தவர்களை வெறுப்பதற்கு என்னமா இருக்கு, என்ன இருக்கு? என்னை பார்த்து, ஏன் சார் கிறிஸ்டியன் நீங்க ஆனீங்க, ஏன் கம்யூனிஸ்ட் ஆனவனு சந்தோஷமா இருக்குமா? அடிக்கவும் உதைக்கவும் சுடவும் கொல்லவும் இருந்த நிலைமையை மாற்றி என்னை மனுஷனாக இயேசு மாற்றிருக்கிறேன், உங்களுக்கு என்ன நஷ்டம், உங்களுக்கு என்ன கஷ்டம், அப்போ தான் புத்தி தெரியுது. தேவஜனமே, இந்த தேவன் சமாதானத்தின் தேவன், இந்த தேவன் சத்தியத்தின் தேவன், நித்திய பிதா. இப்படிப்பட்ட தேவனுக்காய் ஜெபிப்பாயா? இப்படிப்பட்ட தேவனுக்காய் வாழ்வாயா? இந்த தேசத்தை அழிக்க நினைக்க பொல்லாத ஆவியில் அழிக்க முடியாத வல்லமை. எலியா ஜெபித்த போது அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் நக்கி போட்டதே, அப்படிப்பட்ட வல்லமை இந்த தேசத்தில் இறங்குவதற்கு நீ காரணமா இருப்பாயா? என்ன ஜெபிக்கிறாய்? சட்டி வேண்டும் ஆண்டவரே, பெட்டி வேண்டும் ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்காய். எவ்வளவு நாளைக்கு காசு சேர்க்கிற பெட்டிக்கு மட்டுமல்ல, நீ மறிச்சு போகும்போது அந்த பெட்டிக்கும் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கும். சட்டி ஆக்கி ஆக்கி தின்னு தின்னு கவுத்து போடுவாய், ஒரு நாள் சட்டி காலி ஆயிடும். சட்டிக்கும் பெட்டிக்கும் அல்ல, நித்திய ஜீவனுக்காய் ஜெபம்னு. அநேக திரளான ஜனங்கள் தேவனை அறியும்படியா ஜெபம்னு ஜெபிக்கும் போது தேவன் வெற்றி தருவார்.
ஒரு நாள் ஜான் நாக்ஸ் எங்கள் தேவ மனுஷன் ஒரு நாலஞ்சு பேர் கூட்டிகிட்டு வாங்க இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணுவோம். மேரி ராணி என்ன சொல்கிற தெரியுமா, கிறிஸ்தவ இந்த அப்பம் தான் இயேசு கிறிஸ்து கும்பிடு, இவர் தான் தெய்வம், இல்லாட்டி இவன் கொண்டுடுவேன். அப்படிப்பட்ட நிலைமையிலே முழங்கால் போட்டு ஜெபிக்க போனாங்க. வைராக்கியமாக ஜெபிக்கிறார்கள், பல்லவத்தின் வல்லமை இறங்கினது, கத்த வெற்றியை தந்தார்கள், நிம்மதி மனசில் வந்துச்சு. ஒருத்தர் ஓடி வர்றார், ஐயா ஜான் நாக்ஸ், வாட் ஹேப்பன் டு யூ. அந்த மேரி ராணி இருக்காளே, ஆமா, சிங்காசனத்துல கீழே விழுந்து செத்துட்டா. ஜெபம் எவ்வளவு வலிமையா இருந்து பாருங்க, எவ்வளவு வலிமையானது. அவளுக்கு செஞ்ச அட்டுழியத்துக்கு பைத்தியம் முடிச்சு வெறி முடிச்சு அப்படி எழும்புனா, அப்ப கீழே விழுந்து செத்து போயிட்டா. இன்னைக்கு இங்கிலாந்துல தேவனை அறியாத ஒரு மனுஷன் பிரதம மந்திரியா இருக்கார். இங்கிலாந்து சட்டம் என்ன தெரியுமா, கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த எந்த ஒரு ஆணோ பெண்ணோ ராஜாவாக இருக்க முடியாது. சட்டம் அது வந்தது காரணம் ஜான் நாக்ஸ் உடைய பிரேயர் தான். ஆனால் தேவன் அறியாத ஒரு மனுஷன் பிரதம மந்திரியாக வந்துடுறான். அது எப்படி, அது அந்த அளவுக்கு ஜனங்கள் ஆவில செத்து போனார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில திறப்பின் இருப்பவர் யார், தானியேல் ஜெபித்த போது தேவன் பதில் தந்தார். ஆனா 21 நாட்கள் எழுத்து நின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிற தானியேல் 10:12-13 பெர்சிய தேசத்து ராஜா, அதிபதி, லோகாதிபதி, ஆமா, நீ ஜெபிக்காட்டி லோகாதிபதி ஆளுகை அதிகமாகும், அதிகாரிகள் கொடுமைக்காரலை மாறிவிடுவார்கள், நீ ஜெபிச்சா ஆவி அடங்கிடும், ஆவி நொறுங்கிடும், உன் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள், உன் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். அப்படிப்பட்ட கிருபை நமக்கு கிடைக்குமா? கலகம் இல்லாமல் வாழணுமா, ஜெபம் பண்ணுங்கள். கண்ணி துடைக்கப்பட வேண்டுமா, ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்ணுங்கள், பாதுகாப்பாக ஜெபிக்கும் போது பயபக்தோடு ஜெபம் பண்ணுங்கள், சத்துரை முறியடிக்கும் போது வீரனை போல எழும்பி ஜெபம் பண்ணுங்கள். விழித்தெழுதே போராளே, எடும்பிடு பாராக்கே, விழித்தெழுதே போராளே, எடும்பிடு பாராக்கே, சொல்லிடு சத்தியத்தை வேதம் என்னும் பட்டயத்தை, சொல்லிடு சத்தியத்தை வேதம் என்னும் பட்டயத்தை, முறியடிப்போம் சாத்தானவனை, உயர்த்திடுவோம் இயேசு ராஜாவை, முறியடிப்போம் சாத்தானவனை, உயர்த்திடுவோம் இயேசு ராஜாவை, இயேசு ராஜாவை, இயேசு ராஜாவை, இயேசு ராஜாவை, கிறிஸ்து இயேசு ராஜாவை, இயேசு ராஜாவை, இயேசு ராஜாவை, இயேசு ராஜாவை, கிறிஸ்து இயேசு ராஜாவை. செங்கடல் பிளந்தவர் யோர்தானை பிரித்தவர், செங்கடல் பிளந்தவர் யோர்தானை.